கிருஷ்ணகிரி அருகே பொதுவழி பிரச்சனையால் அரசு ஊழியரை நள்ளிரவில் கற்களால் தாக்கிய கும்பல். கொலை மிரட்டல் விட்ட கும்பல் மீது உரிய நடவடிக்கை எடுத்து பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை. கிருஷ்ணகிரி அருகே உள்ள பெரிய கோட்டைப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் மணி. இவர் போலுப்பள்ளியில் உள்ள நியாய விலை கடையில் பணியாற்றி வருகிறார். இதில் மணிக்கும் பெரிய கோட்டைப்பள்ளியை சேர்ந்த வினோத்குமார் என்பவருக்கும் பொதுவழி பிரச்சனையில் இருவருக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு மேலாக பிரச்சனை இருந்ததாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் மணி தனது பணி முடித்துவிட்டு இரவு கொத்தூர் என்ற இடத்தில் புதியதாக கட்டி வரும் வீட்டில் தனது அண்ணனுடன் தங்கியுள்ளார். அப்போது நள்ளிரவில் பெரிய கோட்டைப்பள்ளியை சேர்ந்த வினோத்குமார் மற்றும் அவரது கூட்டாளிகள் பல உருட்டு கட்டையுடன் காரில் வந்து புதியதாக கட்டி வரும் வீட்டின் மீது கற்களால் தாக்கியும் தகாத வார்த்தையால் திட்டியதோடு கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். இதில் கல்லெறிக்கப்பட்டதில் மணியின் காது, நெற்றி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த காயத்தினை ஏற்படுத்திவிட்டு அந்த கும்பல் காரில் தப்பிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து மணி மகாராஜா கடை காவல் நிலையத்தில் தனது உயிருக்கு பாதுகாப்பு, தனது குடும்பத்தினருக்கும் பாதுகாப்பு வேண்டும் என புகார் மனு கொடுத்துள்ளதை அடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேலும் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட அரசு ஊழியரின் மணி கூறுகையில், பெரிய கோட்டைப்பள்ளி பொது வழி பிரச்சனையால் ஏற்பட்ட பிரச்சனையில் நள்ளிரவில் வினோத்குமார் உள்ளிட்ட பலர் வந்து வீட்டின் மீது கல்வீசி தாக்குதலில் தனக்கும் பலத்த காயம் ஏற்பட்டதோடு கொலை மிரட்டலும் விடுத்துச் சென்றுள்ளனர். எனவே கொலை மிரட்டல் விடுத்துச் சென்றுள்ள வினோத்குமார் மற்றும் அவருடன் வந்த நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தனது குடும்பத்தினருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்தார். அரசு ஊழியர் வீட்டின் மீது நள்ளிரவில் கற்களால் வீசி தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. நான் நியாய விலை கடை விற்பனையாளராக நான் பணியாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம் போலப்பள்ளியில். அதாவது வந்து நேற்று முன்னாள் நாள் நடந்த விஷயத்த வச்சு நம்ம ஒரு சின்ன வழிமாற்று இதை வச்சு நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு எடுத்துன்னு வந்து நேற்று நைட்டு வந்து என்னை வந்து ஆள் இல்லாத இடத்துல, நாங்கள் ரெண்டே பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஆறு பேர் ரவுண்டு பண்ணி என்னை கல்லால் அடித்து ஊடெல்லாம் அடிச்சிருக்காங்க. என்னை என்னால் வெளியே வர முடியல, எனக்கு பாதுகாப்பு கம்பல்சரி வேணும், நான் உன்னை கொலை பண்ணிவிடுவேன் கண்டிப்பாக, நீ வெளியே வந்து இன்றைக்கி கூட உனக்கு லாஸ்ட் நாள் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டிட்டு வீடியோ ஆதாரத்தோடு என்னோட இருக்குது. இதுக்கு கம்பல்சரி மாவட்ட கண்காணிப்பாளர் வந்து காவலாளர் வந்து நம்மளுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ள மகாராஜா கடை காவல்நிலைய அலுவலர்களுக்கும் நம்ம கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு சொல்யூஷன் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சா சந்தோஷம். வந்தது யாரெல்லாம் சொல்லுமா? வந்தது யாருன்னா நம்ம வீட்டு பக்கம் இருக்கிற ஒரு ஆறு முன்னூறு நம்மளுக்கும் அவருக்கும் அந்த வழி வினோத்குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர். இதனால தான் ஆரம்பிச்சது பிரச்சனை, அந்த வழி பிரச்சனையில் ஆரம்பிச்சது. இது இதுவரை வந்துச்சு நான் உங்களை விடமாட்டேன், நீங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்து வரீங்களா, வெட்டாத வர்றதில் உங்களுக்கு இதுவே இதோட லாஸ்ட் நாள் கேடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வீடியோ ஆதாரத்தோடு எங்கிட்ட இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. கொலை மிரட்டலோட கொலை மிரட்டல் தான், இது இல்லாமல் எங்கள் வீட்டில் போயிட்டு அம்மா அப்பாக்கிட்டே தகாத வார்த்தையில் திட்டி அன்னிங்களெல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையில் வாங்க போங்க அப்படின்னு அசிங்க அசிங்கமாக கேட்டு வெளியே வர சொல்லியிருக்காங்க. எங்களால் வர முடியல, எங்களுக்கு உயிர் பாதுகாப்பு கம்பல்சரி வேணும், இது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து ஆகணும்னு மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட கேட்டுக்கிறேன்.